ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் மார்னிங். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். ஹைலி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம். மேடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெயின் ரோட்டில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்போம். ஹலோ மேடம். ஹாய். எஸ், எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்க? சூப்பர். நீ எப்படி ஓட்டுனீங்க? காடு நீ தனியாக வர ஓட்டிருந்தீங்க. நீங்கள் போயிட்டு வந்துருங்க. பெரிய வண்டியெலாம் வரும்போது ரொம்ப ஒட்டி இருக்கக்கூடாது. ஸோ மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ லெஃப்ட்டு ஒட்டி வர முடியுமோ வந்துடணும் பெரிய வண்டியெலாம் வரும்போது. எஸ், அப்படியே போயிட்டே இருங்க. நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க, தேர்ட் இயரில் போயிட்டுருக்கீங்க. அண்ட் அது கண்ட்ரோல் எப்படி மேடம் இருக்குது? கண்ட்ரோல் எனக்கு நல்லா வந்துருச்சு. லைக் வந்து ரொம்ப லாஸ்ட் இயரிங் திருப்பாமல் கீரோ கட்டாக ஸ்டியரிங் ரொம்ப திருப்பாமல் டக் டக்குன்னு கீர் மாத்துற மாதிரியும் எனக்கு வந்து வந்து பழகிடுச்சு. ஸோ லைக் இது இன்னைக்கும் நல்லா பிஸியான ரூட் தான் பார்த்தீங்கனாலே தெரியும். முன்னாடியே வந்து ஒருத்தர் ஸ்லோவாக தான் டெம்போவில் போயிட்டு இருக்காரு. ரைட்டுக்கு மூவ் ஆகுங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரைட்டுக்கு மூவ் ஆகிடுங்க, மூவ் ஆகிடுங்க, மூவ் ஆகிடுங்க, அவ்வளோதான். ஸோ அதனால வந்து என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியுதுல்ல மேடம் உங்களால்? கண்டிப்பாக பக்காவாக. நீ தனியாக ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மேடம் இருந்தது? நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் தான், வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. பயமாலாம் இல்லை, எதுவுமே பயமாலாம் இல்லை. நார்மலாக ஊற்றுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நீங்கள் அப்படியே பக்கத்தில் யாரோ உட்காந்துட்டு மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. சூப்பர். ஸோ அதனால வந்து எனக்கு வந்து பயந்துக்கிட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை. நல்லா ஸ்லோ ப்ளே ஏற்றி இறக்கிக்கிட்டு பிரேக் நியூட்ரல் மாற்றிக்கிட்டு கீர் ஃபர்ஸ்ட் கீர் செகண்ட் கீர் செகண்ட் கீர் வரைக்கும் ஓட்டினேன். சூப்பர். நல்லா நல்லா தான், ஈஸி ஈஸியாக தான் இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ நாங்கள் எனக்கு அந்த ஃபியர் இல்லை. இதாக சொன்னோன்னா கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டோம் உங்களுக்கு. என்ஜாய் பண்ணி ஓட்டுற அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். யுவர்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேடம் தேர்ட் இயரில் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸ்டேரிங் கண்ட்ரோல்லாம் உங்களுக்கு சான்ஸே இல்லை, பக்கா வர ஆரம்பிச்சிச்சு. என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி அவங்க தனியாக ஓட்டினதுமே ஒரு பெரிய ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது அவங்களுக்கு. இதேமாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஒரு ப்ரொஃபஷனல் டச் இருக்கும், என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். லேடிஸ் பயப்படவே வேண்டாம். ஸோ நீங்கள் மேடம்கிட்ட கேட்டாலே உங்களுக்கு கிளாரிட்டி கொடுப்பாங்க அவங்களே. லேடிஸ் வந்து எப்படி மேடம் நம்மக்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுறதை பற்றி சொல்லுங்கள். 100% வந்து லேடிஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து லைக் தயங்கலாம் வேண்டாம், யூடியூப் மூலயமா வரோம் அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் தயங்கவே வேண்டாம். மார்னிங் டிஃபன் முதல் கொண்டு வந்து அவர் பார்த்தீங்கன்னா வந்து கம்பல்சரியாக அவர் சாப்பிட்டுட்டு தான் வந்து நீங்கள் வண்டியை எடுக்க வைப்பார். லைக் நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா மைண்ட் செட் இருந்தால் தான் அவங்களால ஓட்ட முடியும்னு சொல்லிட்டு வந்து அவர் கம்பல்சரியாக என்ன இருந்தாலும் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு தான் நல்லா ஆரம்பிப்பார். அதே இல்லாமல் அதே மாதிரி இல்லாமல் வந்து நல்லா ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சு, ரொம்ப பொறுமையாக நிதானமாக அவர் பதட்டமோ இல்லாமல் நம்மளே சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து யூ கீரை போட்டு கீரை போடு கீரை போட்டு பின்னாடி அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப பொறுமையாக எவ்வளோ பொறுமையாக இருக்க முடியுமோ அவ்வளோ பொறுமையாக தான் அவர் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார் எனக்கு. ஸோ அதுவே எனக்கு வந்து நல்லா கான்ஃபிடன்ட் பூஸ்டப் பண்ண மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் வந்து நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணாலுமே அதையே சுற்றி காட்டிட்டு பாரு, நீங்கள் வந்து நியூட்ரல் சரியாக போடும் அப்படிலாம் அதுவே கிடையாது. எந்த நேரமும் தட்டி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க, நல்லா பண்ணுறீங்க மேம், நல்லா பண்ணுறீங்க மேம் சொல்லிட்டு அதுலேயே வந்து நம்மளுக்கு நல்லா கான்ஃபிடன்ட் கெயின் ஆகிடுது. ஓகே, நல்லா பண்ணுறோம் போல சொல்லிட்டு. ஸோ வந்து நம்மளுக்கு இந்த யூடியூப் பார்த்துட்டு வரோம் அப்படிலாம் சொல்லிட்டு பயப்பட தேவையே கிடையாது. எஸ்பெஷலி விமென், நீங்கள் தாராளமாக வந்து சேரலாம். ஸோ நீங்கள் அவரோட யூடியூப் சேனல்லே பார்த்து நிறைய விமென் தான் கற்றுக்கிட்டு இருக்காங்க. இதிலே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு வந்து இவரோட ட்ரைவிங் இல்லை வந்து சேர்றதுக்கு. ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க மேடம் வந்து ஒரு பக்கா கிளாரிட்டி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அவங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது. ஸோ அவங்க இன்றைக்கி தனியாக ஓட்டினதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் கண்ட்ரோல். ரெண்டாவது வந்து அவங்க ஸ்ட்ரீட் ரோட்லேயே வந்து பக்கா ஒரு 4-5 rounds ஓட்டிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தனியாக ஓட்டும் போது அந்த கண்ட்ரோல் நல்லா வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து 6th day ட்ரைனிங் ஃபுல்லாகவே மெயின் ரோட்டில் தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நிறைய வண்டி, பெரிய பெரிய வண்டிலாம் வந்து போகிற ரூட் இது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ எல்லா வெஹிக்கிளுமே வந்து போகிற இடம் தான், தேடகிரில் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களால மேனேஜ் பண்ணியும் ஓட்ட முடியுது. பொதுவாக வந்து டிரைவிங் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா மேடம் வந்து பேசிக்லேருந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லி கொடுத்தேன். அவங்களுக்கு வண்டியோட பற்றி சுத்தமாக தெரியாது, அவங்களே சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. அவங்களுக்கு எல்லாமே நாம் தான் எல்லாமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்.
ஸோ அந்த கண்ட்ரோலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக ஓட்ட ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க தனியாகவே வந்து ஒரு கண்டிகை ரோட்டில், அதுவும் டிராஃபிக்கான ஏரியாவில் தான் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். டே டு டேயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கண்ட்ரோல் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ கீர் மாற்றதுலாம் எப்படி மேடம், கஷ்டமாக இருக்கா அதை பற்றி? கீர் மாற்றது எனக்கு கஷ்டமாக கஷ்டமாலாம் இல்லை. டக்குன்னு நியூட்ரல் பண்ணிட்டு கீர் மாற்றுறது, எவ்வளோ டிராஃபிக்கில் இருந்தாலும் கீர் மாற்றி போகிறதுல வந்து எனக்கு ஒன்றும் கஷ்டமாலாம் இல்லை. ஸ்டீரிங் கண்ட்ரோல் எனக்கு தெரிஞ்சு நல்லாவே வந்திருக்குது, எனக்கே தெரியுது ஸ்டீரிங் கண்ட்ரோல். எனக்கு சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்குது, இன்னும் ஃபர்தர் வந்து நான் இன்னும் சிட்டி ரோட்ஸ்லாம் ஓட்டணும்னு ஆசைப்பட்டுக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக நாங்கள் போகிற மாதிரி தான் இருந்தோம், அங்கே கொஞ்சம் பிளாக் பண்ணிட்டாங்க ரோடு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மறு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் மேடம், நம்ம நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணேன் நான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் ஓகே சார் அதுக்கு மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எப்படி மேடம் உங்களுக்கு வந்து பக்காவாக சொல்லி கொடுக்குறோமா? சொல்லி கொடுக்குறதுலாம் உங்களுக்கு கிளியராக புரியுதா? கொஞ்சம் நல்லா சவுண்டாக பேசி. ஏன்னா இப்போ எனக்கு கிளியராக புரியலன்னா நான் வந்து இவ்வளோ இந்த மெயின் ரோட்டில் வந்து சிக்ஸ்த் டேலேயே வந்து அப்படி ஓட்டிருக்க மாட்டேன். நான் ஒன்றும் வந்து நியூட்ரல் ஃப்ளோ அவ்வளோதான், அப்படியே ரைட்டில் இருங்க, செகண்ட் கியர் அவ்வளோதான், போகலாம், கிளச் கண்ட்ரோல் பண்ணி நேராக போகலாம். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டுற அளவுக்கு வந்து அவங்கள பக்காவை ரெடி பண்ணிட்டோம், அதுதான் முக்கியம். ஸோ இந்த லெஃப்ட்டில் அப்படியே இந்த வேன் தாண்டி நிறுத்திடுங்க, இந்த லெஃப்ட்டில் அப்படியே நிறுத்துருங்க, இங்கே நிறுத்துங்க, நியூட்ரல் பண்ணி ஸ்டெப்பில் எங்கே தான் மேடம் நிறுத்துங்க, அப்படியே நிறுத்துவேன், அவ்வளோதான், சூப்பர். இப்போ பேசுங்க மேடம், வேணா உங்களுக்கு பேசினா கரெக்டாக இருக்கும், இப்போ பேசிடுங்க, சொல்லிவிடுங்க, வியூவர்ஸ்க்கு சொல்லிவிடுங்க கிளியராக. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒன்றும் டியூனிங் கிளாஸுக்கு வரல, எனக்கு ஏற்கனவே கார் கொஞ்சம் அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நான் சும்மா வந்து வீடியோ கொடுத்துக்கிட்டு இல்லை. எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே காருக்கு வந்து இந்த கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எடுக்கிறதுக்குலாம். ஏன்னா பொண்ணுங்க கார் ஓட்டுவாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் தைரியமான பொண்ணுங்க தான் ஓட்டுவாங்க, எனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் தயங்கிட்டு தான் இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் வந்து நான் தேங்க்யூ சொல்லணும், இவர் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்ததுக்கு. இல்லைன்னா நான் வந்து சேர்ந்துருக்கவே மாட்டேன், எடுத்து ஓட்டிருக்கவும் மாட்டேன், அப்படியே வீட்டில் உட்காந்துட்டு தான் இருந்திருப்பேன். ஸோ வந்து அவங்க தான் தட்டி கொடுத்து போய் சேரு, கண்டிப்பாக கற்றுக்கணும், பொண்ணாக இருந்தால் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து கொஞ்சம் எஸ்டேஷன் இருந்துச்சு, எப்படி கற்றுக் கொடுப்பாரு, நல்லா கற்றுக் கொடுப்பாரா இல்லையா, அப்படியே எஸ்டேஷனில் இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் டிரைவிங் ஸ்கூல்லாம் போயிருக்கேன், அந்த டிரைவிங் ஸ்கூலில் எப்படி கற்றுக் கொடுப்பாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டே ஆஃப் ட்ரைனிங்கே வந்து அவர் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு, ஃபஸ்ட் டே ஆஃப் ட்ரைனிங்கே வந்து. ஏன்னா வந்து யாருமே வந்து டிரைவிங் ஸ்கூலில் நீங்கள் யார் நான் வந்து ஆணித்தரமாக அடித்து சொல்வேன், யாரும் உட்காந்து உங்களுக்கு பேனர் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன இன்ஜின்ல இருக்குன்னு யாருமே சொல்லவே மாட்டாங்க. அவங்க சைடில் ஃபுல் கண்ட்ரோல்ஸும் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டே ட்ரைனிங்கே வந்து ஆரம்பிச்சு விட்றாங்க, வெறும் கீர் மட்டும் உங்களுக்கு போட்டு கற்றுக் கொடுத்துருப்பாங்க, இவர் அதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஃபஸ்ட் டே ஆஃப் ட்ரைனிங்கே வந்து கார் எப்படி ஸ்டார்ட் பண்ணது முதல் கொண்டு எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ வந்து ஃபஸ்ட் டே ட்ரைனிங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் எங்கள் வீட்டிலலாம் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கார் வந்து சீக்கிரமாகவே ஓட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் டே ஆஃப் ட்ரைனிங் ஆஸ் யூஷுவல் வந்து ஜட்ஜ்மெண்டல் கிளாஸஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு என்ன தான் நீங்கள் கார் உங்களுக்கு எதுவுமே ஓட்ட தெரியலன்னா கூட வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா வந்துடும். தேர்ட் டேவும் எனக்கு ஜட்ஜ்மெண்டல் கிளாஸ் ஆரம்பிச்சிச்சு, ஜட்ஜ்மெண்டல் கிளாஸ் பியூர் அண்ட் பியூர் கிரவுண்டில் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஃபோர்த் டே வந்து இதே ரோட்டில் தான் நான் ஓட்டணும். ஃபோர்த் டே ஓட்டுறதுக்கும் சிக்ஸ்த் டே ஓட்டுறதுக்கும் எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஃபோர்த் டே ஓட்டுறதுக்கு அந்த ஸ்டியரிங் கண்ட்ரோல் இருந்துச்சு, பட் வந்து இப்போ அவர் அப்போ வந்து கொஞ்சம் லெஃப்ட் ரைட்டு நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில் அவ்வளோலாம் ஒன்றும் எனக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இல்லை, எனக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு எப்படி கார் எந்த இதில் போனால் வந்து கரெக்டாக இருக்கும், இவ்வளோ தூரம் போனால் கரெக்டாக இருக்குமா, இவ்வளோ தூரம் தள்ளினா கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு ஒரு இது கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. காலையிலேயே வந்து அவர் வந்து சொல்லிட்டாரு, டிராஃபிக்காக இருக்குது லேட்டாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டவனே தான் நான் சரி நம்மளே பழகிக்கலாம், அவர் இல்லாமல் பழகலான்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே செகண்ட் கீர் வரைக்கும் நான் ஓட்டியிருப்பேன். நானே தனியாக தான் ஓட்டினேன், ஸ்லோப்பில் ஏற்றுறதும் சரி பார்க்கிங்லேருந்து நான் தான் காரை வெளியில் தனியாக தான் எடுத்துட்டு நானே ஃபுல் அண்ட் ஃபுல் ஏன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு போட்டு அது ஸ்பேஷியஸாக தான் இருக்கும். ஸோ நானே தனியாக தான் ஓட்டிட்டு அந்த ஸ்லோப்பில் ஏற்றுறது இறக்குறது எல்லாமே நானே தான் பண்ணேன் இன்னைக்கு. ஸோ எனக்கு வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டாகவே இருக்குது சிக்ஸ்த் டே ஆஃப் ட்ரைனிங்கே வந்து. யாராலையும் வந்து சிக்ஸ்த் டே ஆஃப் ட்ரைனிங் வந்து காரை பற்றி ஒன்றுமே தெரியாமலே இவ்வளோ கற்றுக்கவே மாட்டாங்க. எனக்கு வந்து சூப்பர் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கும், சூப்பர் எக்ஸைட்டடாகவும் இருக்கும் இனிமேல் சிட்டி ரோட்ஸ்லாம் ஓட்டுறதுக்கு. எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து நான் சார் தான் சொல்லணும். எஸ்பெஷலி வந்து இந்த ஒன் ஹேண்ட் சிங்கிள் ஹேண்ட் டிரைவிங்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா வண்டிலேயே நான் வந்து சிங்கிள் ஹேண்ட் டிரைவிங் கொஞ்சம் யோசிச்சு தான் ஓட்டுவேன். காரில் வந்து அவருக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு அவருக்கு தான் நான் கிரெடிட்ஸ் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஸோ வந்து விமன் வந்து இதை தயங்குறது யூடியூப் பார்த்துட்டு எப்படி வர்றது அதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். உங்களுக்கு நம்பிக்கலன்னா அவரோட யூடியூப் சேனல் நீங்களே போய் விசிட் பண்ணுங்கள், எத்தனை கேர்ள்ஸ் கற்றுருக்காங்க எத்தனை பாய்ஸ் கற்றுருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கேர்ள்ஸாக கற்றுருப்பாங்க. ஏன்னா அவர் மேலே இருக்க தைரியத்தில் தான் எல்லாம் வந்து சேர்றாங்க, சும்மா யாரும் வந்து சேர மாட்டாங்க. மோரோவர் யாருக்குமே யாரையும் தெரியாதாங்க. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக அப்படி ஈஸியாக ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணும்னா
ஷுவர் சென்னை கார்ட்ரேனர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து ப்ரொஃபஷனல் வேலை கற்றுக்கலாம். கண்டிப்பாக மேடம். அதாவது வந்து பொதுவாகவே வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸு, ஸோ வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்டணுங்கிற ஒரு இன்னைக்கு காலகட்டங்களுக்கு தேவையான ஒரு விஷயம். ஏன்னா யாரையும் நம்பி நம்ம வெளில போக முடியாது. ஸோ வந்து நமக்கு டைம் நைட் டைம் எமர்ஜென்சியாக தான் இருக்கும். இன்கேஸ் வந்து வீக்கெண்டில் வந்து ஒரு ட்ரிப்பு மாதிரி நம்ம போகணும், ஃபேமிலியோட கொஞ்சம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு வெளில எங்கேயாவது போயிட்டு வரணும்னா கூட நம்ம வந்து இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தருணம் வரவே வராதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்களே இப்போ நல்லா பக்காவாக ஓட்ட கற்றுக்கிட்டீங்க. ஸோ எவ்ரி வீக்கெண்டு சண்டே ஆச்சா ஓகே, ஒரு 10 மணிக்கு எழுந்துச்சு ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு ஈஸியாரோ இல்லை ஒரு ஓயமரோ போயிட்டு ஒரு காஃபி ஷாப்போ ஒரு டீ ஷாப்போ சம்திங் டிஃபனோ டின்னரோ ஏதோ சாப்பிட்டுட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு நீங்கள் வரலாம். ஏதோ ஒரு மால்கோ அதுக்கோ போயிட்டு வரலாம், யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ புது கார் வாங்கியாச்சு, எதுக்கு நம்ம இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணோம்? ஸோ சேஃப்டியும் வர இருக்கும். நம்ம நம்ம தான் டிரைவ் பண்ண போகிறோம், நமக்கு எந்த ஸ்பீடு போகணும் எப்படி கண்ட்ரோல் பண்ண தெரியும் எல்லாம் தெரியும். இன்னொருத்தர் நம்பி நம்ம பின்னாடி உட்கார முடியாது, உங்களுக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர இருக்கு ஆல்ரெடி. ஸோ அதனால வந்து இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் இது. ஓகே மேடம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி அவர் யூடியூப் சேனலும் வச்சுருக்காரு. ஸோ நீங்கள் வந்து டிரைவிங் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு இல்லை டிரைவிங் கற்றுக்க போகிறீங்கன்னா அவரோட யூடியூப் சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் அவரோட பெல் ஐக்கன் ஒன்று கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவர் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வந்து விழுவோம். ஷுவராக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.